உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். உலகத்து மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது வழிபாட்டினுடைய அடிப்படையான பொறுப்பு. அதனால்தான் எல்லா இனத்தவர்களும் ஒரு வழிபாட்டு நெறியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று நாளாந்தம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சைவ சமயம் வழிபாட்டு நடைமுறைகளை எப்படி நாம் கைக்கொள்வது என்ற ஒரு வினாவிற்கு இன்று ஆளாகி இருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக தமது முன்னோர்கள் தமக்கு பயிற்றிய வழிபாட்டு நடைமுறைகளை எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் முரண்பட்ட எண்ணங்களுக்கும் ஆட்படாமல் பின்பற்றி வந்தார்கள். அதனாலே அவருடைய வாழ்க்கை பாதை ஒரு சீரான பாதையாக மகிழ்ச்சியானதாக இருந்தது. கரடுமுரடான இடங்களை அவர்கள் எதிர்கொண்ட போதும் அவற்றையெல்லாம் இந்த வழிபாட்டினாலே கடந்து விடலாம் என்று நம்பிக்கையோடு கடந்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த எண்ணத்திலிருந்து வேறுபட்டு வாழ்க்கை ஒரு செம்மையான பாதையாக நீண்ட பாதையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணம் இருப்பது நல்லதுதான். ஆனால் அந்த எண்ணம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? அது நிறைவேறாவிட்டால் நான் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்று நினைந்து வருந்துகின்ற ஒரு நிலை. எனவே அத்தகைய ஒரு வருத்த நிலைக்கு ஆளாகாமல் ஆளாகி இருக்கின்றவர்களுக்குமாக தேவார திருப்பதிகங்கள் நமக்கு அருமருந்தாக கிடைத்திருக்கின்றன. இங்கே மருந்து என்று நான் சொல்லுகின்ற போது நீங்கள் நினைக்கலாம் மருந்து என்பது ஏதோ ஒரு உடல் உறுப்பு அல்லது வேறு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுவிட்டால் அதிலிருந்து மீள்வதற்காக நாங்கள் உள் செலுத்துகின்ற ஒரு திரவமாகவோ அல்லது ஒரு குளிகையாகவோ அல்லது ஒரு கருவியாகவோ கூட இருக்கக்கூடும். இது அப்படி அல்ல. மருந்து என்று சொன்னால் அது அருமருந்து. தேவாரம் வெறுமனே நாங்கள் இன்று நம்முடைய உடலுக்கு பயன்படுத்துகின்ற மருந்து அல்ல. இது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அருமருந்து. இந்த அருமருந்தைத்தான் நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக கையெழுப்பு செய்து வந்தார்கள். அவர்கள் அந்த மருந்தை இன்று நாம் பயன்படுத்துகின்ற மருந்து போல உட்கொள்ளவில்லை. தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் ஒரு நெறிப்பட்ட ஒழுங்கான முறையை கடைப்பிடித்து அந்த அருமருந்தை தங்களுக்குள்ளே வைத்து கொண்டார்கள். அதனாலே நோய் வந்தாலும் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த அருமருந்து அந்த நோயிலிருந்து அவர்கள் உடனடியாக விடுவித்தது. இந்த மருந்தை எங்கே நாம் வாங்கலாம்? இது உடனடியாக இன்றைக்குள்ளவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு விடையாகத்தான் சம்பந்தருடைய ஒரு பதிகத்தை நாங்கள் இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். திருக்கடம்பூர் என்கின்ற ஒரு அழகான திருக்கோயில், அந்த திருக்கோயிலுக்கு சம்பந்தர் சென்றபோது பாடிய பதிகம். அவர் முன்னோர்கள் மூலமாக பெற்ற அந்த அருமருந்து அது தன்னோடு இருப்பதனாலே அவர் உடல்நலத்தோடும் உளநலத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இறைவனால் தரப்பட்ட ஒரு அருள் வாழ்க்கை என்பதை மறக்காமல் அதை நினைந்து அந்த திருக்கோவிலே பாடுகின்ற போது தன்னை சூழ நின்ற அடியவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும், அந்த மருந்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார் என்று எனக்கு எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் முழுமையான மகிழ்ச்சி, உறுதியான மகிழ்ச்சி என்று நாம் எண்ணினால் அது இறைவனுடைய திருத்தாளிலே சென்று சேர்வதுதான். இடையிலே நாங்கள் வாழுகின்ற இந்த மனித வாழ்வியல் நாம் கணக்கிட்ட அந்த கணக்கு முறைக்கும் அப்பால் சில வேளை சில மாற்றங்களை கொண்டு வந்து உடலை மட்டும் அழித்து விடாமல் உள்ளத்தை மட்டும் நோக பண்ணாமல் இந்த வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பை கொண்டு வருகின்ற ஒரு நிலைக்கு நம்மை தள்ளிவிடும். ஆனால் நாம் இந்த வாழ்க்கையை நமக்கு கிடைத்ததற்கு காரணமே இறைவனுடைய திருவடிகளை சென்று சேருவதற்காகத்தான் என்று நம்முடைய முன்னோர்கள் உறுதியாக நம்பினார்கள். நாவலர் மிக அழகாக சொன்னார், இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்து இன்பம் பெறும் பொருட்டே.
இந்த உடல் நமக்கு கிடைத்திருக்கிறபடியினாலே தான் நாம் திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யக்கூடியவளாக இருக்கின்றோம். தொண்டர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு நம்முடைய தொண்டு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் தாள் சேருகின்ற ஒரு நிலை நமக்கு உறுதியாக மகிழ்ச்சியாக உண்டு என்பதை நம்புகின்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே இல்லை. அதனாலே தான் இதை எங்கே தேடுவது என்று நாம் தேடித் திரிகின்ற ஒரு அவல வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதனாலே தான் இந்த பதிகத்தில் சம்பந்தர் அதற்குரிய வழியை சொல்லுகின்றார். என்ன வழி என்றால், இந்த வீடு பேறு என்ற நிலையை நீங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் முதலிலே இன்பத்தை பற்றி, இந்த உலக இன்பத்தை பற்றிய எண்ணங்களை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு, இறைவனை சேருகின்ற பேரின்பம் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது என்ற நினைப்போடு உங்களுடைய பணியை செய்ய வேண்டும். அதென்ன பணி? நாம் நாளாந்தம் செய்கின்ற இந்த வீட்டுப்பணி அல்லது வெளிப்பணி அல்லது மற்றவர்களுக்காக செய்கின்ற இந்த உலகியல் தொடர்பான பணிகளுக்கு அப்பால் அதென்ன இறைவனை சேருகின்ற பணி, அதுதான் வழிபாடு. அந்த வழிபாட்டு பணியை நீங்கள் செய்கின்ற போது உங்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற இந்த வீடு பேறு என்கின்ற, அதாவது நாம் இப்போது வாழுகின்ற இந்த வீட்டை விட்டு எங்களுடைய ஆன்மா இறைவனோடு அவன் திருவடிகளிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த பேறு, அந்த பேரை பெறுவதற்கு முதல் படியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இரவும் பகலும் இறைவனை பணிந்து வணங்க வேண்டும். திருக்கடம்பூரிலே இருக்கின்ற திருக்கோவிலிலே திருப்பதியம் பாடுகின்ற சம்பந்தர் முதலிலே சொன்ன செய்தி இது. அந்த இறைவனை பார்த்த உடனேயே அவனுடைய திருவடியை சென்று சேருவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று எண்ணத் தோன்றுவது போல இருக்கின்றது. அதனாலே தான் இரவும் பகலும் இறைவனுடைய அடிகளை நீங்கள் பணிந்து வணங்க வேண்டும். அவ்வாறு பணிந்து வணங்குகின்ற போது உங்களுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை துன்பங்களும் உங்களை விட்டு விலக, நீங்கள் நினைக்கின்ற அந்த நிறைவான வீடு வேறு என்கின்ற அந்த மகிழ்வான இறைவனுடைய திருவடிகளை சென்று சேர முடியும் என்று முதல் வழி சொல்கின்றார். இரண்டாவது வழி, இறைவனுடைய பொற்கழல்களை போற்றினால் நற்கதி அடையலாம். மிக சுருக்கமாக நான்கு அடிகளிலே குறிப்பாக ஒரு அடியிலே இதை சொல்லுகின்றார். இறைவனுடைய பொற்கழல்களை போற்றினால் நீங்கள் நற்கதி அடையலாம். இரவும் பகலும் நினைந்து வணங்கினால் இறைவனுடைய திருவடிகளை அடையலாம் என்று சொன்ன சம்பந்தர் அடுத்த செய்தியாக சொல்லுகின்றார், அவனுடைய பொற்கழல்களை நீங்கள் போற்ற வேண்டும். போற்றுதல் என்று சொன்னால் இறைவனுடைய உயர்ந்த குணங்களை பற்றி நாம் போற்றி பாடுகின்ற பாடல்களுக்கும் அப்பால் அவருடைய அருள் சிறப்பை மற்றவர்களோடு எந்த நேரமும் பேசிக்கொண்டிருப்பது. நான் அறிந்த இறைவனுடைய பெருமைகளை, இறைவனுடைய அருளை மற்றவர்களோடு பகிர்கின்ற போது அதுவும் ஒரு வழிபாடு என்றுதான் சம்பந்தர் கருதுகின்றார். எந்த நேரமும் இறைவனுடைய நினைப்போடு இருந்தால் இந்த உலகத்து வாழ்க்கையிலே நாங்கள் நினைக்கின்ற துன்பங்கள் எல்லாம் துன்பங்களாக தெரியாது. இதெல்லாம் இடையிலே வந்து இடையிலே செல்லுகின்றவை. ஆனால் உறுதியாக நாம் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை அழைத்து செல்வது இந்த இறைவனை பற்றி போற்றி வழிபாடு செய்தல். இறைவனுடைய பெருமைகளை பேசி மற்றவர்களோடு அவற்றை பகிர்ந்து கொண்டு வழிபாடு செய்தல் என்று சொன்னால் கூட்டாக வழிபாடு செய்தல். இது திருக்கோவிலே தான் இந்த வழிபாடு சாத்தியமாகும். ஏனென்றால் அது ஒரு பொது இடம். எல்லோரும் வந்து ஒருங்காக ஒன்றிணைந்து ஒரே எண்ணப்பாட்டுடன் இறைவனை பற்றி பேசி வழிபடுகின்ற இடம். அதனாலே போற்றி வழிபடுவதற்காக சில முறைகள் இருக்கின்றன. அந்த முறையிலே இந்த போற்றி வழிபாடு செய்கின்ற தொண்டர்கள் கூடி வழிபாடு செய்கின்ற இந்த கூட்டு வழிபாடு இறைவனுடைய திருவடிகளை சேருவதற்கு இரண்டாவது வழி என்று சம்பந்தர் இந்த பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். அடுத்து சொல்லுகின்றார், தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பேணவல்லவர்கள் இறைவனை வழிபாடு செய்கின்ற முறைமைகளை தொடர்ச்சியாக பேணவல்லவர்கள் உறுதியாக இறைவனுடைய திருவடிகளை அடைவார்கள். இங்கே பேண வல்லவர்கள் என்று அவர் குறிப்பாக சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீண்ட காலமாக இந்த வழிபாட்டு மரபு எங்களுடைய முன்னோர்களூடாக கடத்தப்பட்டு வந்தாலும் இடைக்காலங்களிலே அது துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்றது. சம்பந்தருடைய காலத்திலே பிற சமய கருத்துக்களின் செல்வாக்கினாலே முன்னோர்கள் பேணி வந்த அந்த வழிபாட்டு மரபிலே சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சிலர்
தொடர்ச்சியாக பேணி வந்த அந்த வழிபாட்டு நடைமுறைகளை கைவிட்டு புதிதாக வந்த இந்த நடைமுறைகளை கை கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதை கை கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களை தூண்டியிருக்கிறார்கள். சிலர் அதை கை கொள்ளுவதுதான் உறுதி என்று நம்பி அங்கே சென்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த மூன்று நிலைகளையும் கண்ட சம்பந்தருக்கு அவ்வாறு சென்றவர்களை மீட்டு எடுப்பதற்கு என்ன வழி என்று சிந்தித்து இதை சொல்லியிருக்கின்றார். அதாவது, தொடர்ச்சியாக நீங்கள் பேணுங்கள், எந்த விதமான சிக்கலுக்கும் நீங்கள் ஆளாகாமல், எந்த விதமான செல்வாக்குக்கும் நீங்கள் உள்ளாகாமல், உங்கள் முன்னோர்கள் சொன்ன வழியிலே நீங்கள் முறையாக நடந்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதை செம்மையாக இருக்கும். அந்நிலை தொடர்ச்சியான வழிபாடு இறைவனுடைய திருவடிகளுக்கு எங்களை உறுதியாக அழைத்து செல்லும் என்று அதனாலே மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று போற்றி பாடுகிறார். இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று தொடர்ந்து சொல்லுகிறார். தொடர்ச்சியாக அவருடைய சிவபுராணத்திலே அவர் எத்தனை தடவை தாளென்றும் அடியென்றும் கடலென்றும் போற்றி பாடுகின்ற ஒரு நிலையை இங்கே சம்பந்த குழந்தை அவருடைய காலத்திற்கு முன்னரே ஒரு திருக்கோயில் வழிபாட்டிலே மிக உறுதியாக பதிவு செய்திருக்கின்றது. அதனால் இந்த பதிகத்தை எடுத்து படிக்கின்ற போது இறைவனுடைய திருவடிகளினுடைய நினைப்பன்றி வேறு நினைப்பு வராத ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுகின்றது. அந்த வகையிலே பாடல்களை பயில்கின்றவர்கள் பழியோடு பாவம் இலாரே. இறைவனுடைய திருவடிகளை சேருவதற்கு நமக்கு தடையாக இருக்கின்ற இயல்பு நாம் செய்த பழியும் பாவமும். இது முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி விளங்க வைத்திருக்கிறார். நீங்கள் செய்த பழியும் பாவமும் உங்களுக்கு இந்த உலகத்திலே துன்பங்களை விளைவிக்கும். ஆனால் ஏற்கனவே நீங்கள் இது செய்திருந்தால் அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் தப்புவதற்கு ஒரு வழியும் இருக்கின்றது. என்ன வழி என்றால், பாடல் பயில வேண்டும். எந்த பாடலை பயில வேண்டும்? இத்தகைய திருக்கோவில்களிலே இறை அடியார்கள் பாடிய பாடல்களை நீங்கள் பயில வேண்டும் என்று சொல்கிறார். பயில்தல் என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கல்வியை பயிற்றுகின்றார். அவர் தான் கற்ற கல்வியை தன்னுடைய மாணவர்களுக்கு பயிற்றுகின்ற போது தன்னை போல அவர்களும் உண்மையான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு பயிற்றுகின்றார். அதனால் அந்த வகையிலே இந்த தேவாரங்களை நீங்கள் பயில வேண்டும். அவ்வாறு தேவாரங்களை பயில்வதற்கு எங்கே பயிலலாம்? வீட்டிலிருந்து பயிலுவது என்பது சற்று கடினமான செயல். ஆனால் திருக்கோவிலுக்கு நீங்கள் சென்றால் அங்கே இந்த தேவாரங்களை பண்ணிசையோடு பாடக்கூடிய ஓதுவார்கள் இருப்பார்கள். அந்தந்த திருக்கோவில்களிலே பாடப்பட்ட இந்த தேவார பதிகங்களை இசைப்பதற்காக பண்ணோடு பாடுவதற்காக அவர்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு பாடுகின்ற அந்த பாடல்களை மற்றவர்களும் பயில வேண்டும் என்பதற்காக பூசை நடைமுறைகளுக்கு அப்பால் ஓதுவார்கள் அந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இன்னும். ஆனால் நாம் இப்போது மறந்துவிட்டோம். எம்முடைய நாட்டிலே இந்த பயிற்சியை நாம் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இசை பாட வல்லவர்கள் இருக்கிறார்கள், திருக்கோவில்கள் இருக்கின்றன. அங்கே மக்கள் சென்று வழிபாடு செய்வதற்கும் அந்த இடத்தை இசை பயிலுகின்ற ஒரு களமாக மாற்றுவதற்கும் கூட அரங்குகள் கூட இருக்கின்றன. ஆனால் அவ்வாறு இருந்தும் அந்த பயில்கின்ற அந்த நெறி தொடரப்படவில்லை. எனவே சம்பந்தர் நினைவூட்டுகின்றார், இவ்வாறு இந்த பயில்கின்ற நெறி தொடரப்படாவிட்டால் இறைவனுடைய திருவடியை அடைகின்ற அந்த வழி உங்களுக்கு தெரியாமல் மற்றவர்கள் சொல்லுகின்ற வழிதான் உண்மையான வழி என்று நினைத்து நீங்கள் அவர்களோடு சென்று விடுவீர்கள். எனவே அவ்வாறு செல்லாமல் உங்களை தடுப்பதற்கு, உங்களை அந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கு இந்த திருக்கடம்பூர் என்கின்ற திருத்தலத்திலே நான் ஒரு வழி சொல்லியிருக்கின்றேன். அதாவது, தேவாரங்களை பயிருங்கள். நீங்கள் அவ்வாறு பயின்றால் நீங்கள் செய்த பழியும் பாவமும் உங்களை விட்டு விலகிவிடும். எனவே வீட்டிலிருந்து இந்த பதிகத்தை எடுத்து படித்தால் கூட நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற பழியும் பாவமும் உங்களை விட்டு விலகிவிடும் என்று அவர் சொல்லுகின்ற அந்த வழி ஒரு மிக எளிமையான வழியாகத்தான் இருக்கின்றது. திருக்கோவிலுக்கு சென்று ஒருவர் பயிற்று அதை பயிருவதற்கு அப்பால் நீங்களே உங்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு பண்ணோடு, உங்களுக்கு தெரிந்த ஒரு இசை புலமையோடு அல்லது ஒரு ஒலிப்போடு நீங்கள் அதை செய்கின்ற போது பழியும் பாவமும் உங்களை விட்டு விலகிவிடும் என்று அவர் உறுதியாக சொல்லுகின்றார். அடுத்தது, புனை கழல் போற்றல்.
இந்த பதிகங்களை பாடுகின்ற போதே இறைவனுடைய புனைக்கடல் என்று சொல்லுகின்றார். அவனுடைய திருக்கடல் வீரக்கடல், அந்த வீரக்கடலிலே உங்கள் எண்ணத்தை முழுமையாக பதித்து கொண்டு நீங்கள் போற்றுகின்ற பொருளாக அதை நினைத்து கொண்டு இந்த பதிகத்தை படிக்கின்ற போது இந்த திருவடி உங்கள் கண்ணை விட்டு அகலாது, உங்கள் நெஞ்சை விட்டு அது ஒருபோதும் அகலாது. அந்த வகையில் இறைவனுடைய திருவடிதான் நான் சென்று சேர வேண்டிய மகிழ்ச்சியான இடம் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்வீர்கள். அதனாலே தேம்படு மலர் தூவி திசை தோறும் தொழ தீய கடுமே. இந்த பாடல்களை படிக்கின்ற போது, திருக்கோவிலே படிக்கின்ற போது, அதுக்கு உறுதுணையாக இன்னும் ஒரு தொண்டு பணியையும் அவர் காட்டுகின்றார். தேம்படு மலர்களை திசை தோறும் தூவி. பெரிய கோவில், வெளிப்புற வீதி உட்புற வீதி இன்னும் கட்டமைப்புள்ள பல வீதிகள் கொண்ட கோவிலே வழிபாடு செய்ய செல்கின்றவர்கள் திசை தோறும் நின்று மலர்களை தூவி வழிபாடு செய்கின்ற போது தீய எண்ணங்கள் உங்களுடைய மனத்திலிருந்து நீங்கி விடும் என்று சொல்கிறார். இளமை பருவத்திலே எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் எண்ணி பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு சுவையான உணவுகளை உண்பது மகிழ்ச்சியாக இருக்கும். சிலருக்கு ஒரு வேகமான ஊர்தியிலே செல்வது மகிழ்ச்சியாக இருக்கும். சிலருக்கு வேறு ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த சம்பந்தர் தன்னுடைய இளமை பருவத்திலே அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இறை வழிபாட்டிலே இருப்பது தான் மகிழ்ச்சி என்று சொல்லுகின்றார். அவ்வாறு நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மனத்தை பக்குவப்படுத்துவதற்கு இந்த பொழுதுபோக்க வேண்டும் என்ற நினைப்பு உங்களுடைய மனத்திலே அகலாதிருந்தால் அதற்கு ஒரு வழியாக இதை சொல்லுகிறார். திருக்கோவிலுக்கு செல்லுங்கள், அந்த கோவிலுடைய வீதியிலே திசை தோறும் சென்று தேம்படு மாமலர் தூவி, தேன் பிளிற்றுகின்ற பெரிய மலர்களை தூவி நீங்கள் வழிபாடு செய்யலாம். தாமரை மலரை ஒன்றை பறித்து எடுத்து சென்று ஒவ்வொரு இதழாக அதை நீங்கள் கொய்து திசைகளிலே சென்று தூவி வழிபாடு செய்கின்ற ஒரு அரிய வழிபாட்டு நடைமுறை அதுதான் உண்மையாக அவர் காட்டுகின்ற வழி. அந்த வகையிலே பல மலர்களை எடுத்து சென்று நீங்கள் சிரமப்படாமல் ஒரு மலரிலேயே இந்த திசைதோறும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த மாமலர், அந்த திருக்குளத்திலே பூத்திருக்கின்ற ஒரு மாமலரை எடுத்து சென்று புறவீதி முழுவதும் நீங்கள் உலா வந்து வழிபாடு செய்கின்ற வேளையில் ஒவ்வொரு மலராக விட்டு வழிபாடு செய்கின்ற போது உங்களை அறியாமல் இறைவனுடைய திருவடிகளை நோக்கி நீங்கள் நடந்து செல்கின்ற ஒரு நல்ல நெறியாக அது உங்களை வந்து சேரும். நான் போகின்ற இடம் எங்கே என்பது தெரியும். புற வீதிகளையெல்லாம் சுற்றி வந்து பின்னர் உள்வீதியையும் சுற்றி வந்து அதன் பின்னர் மாமண்டபங்களையெல்லாம் சுற்றி வந்து கருவறையுடைய வாசலிலே நிற்கின்ற போது எனக்கு அது தெளிவாக தெரிகின்றது. இவ்வளவு காலமும் நான் சுற்றி வந்த இந்த உலா என்று நிறைவடைகின்றது. அதே போலத்தான் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை என்கின்ற உலாவும் ஒரு நாள் நிறைவடையும். இந்த உடல் என்கின்ற இந்த பிறவி எனக்கு தரப்பட்டதன் காரணமே அதற்காகத்தான். சுற்றி சுற்றி வழிபாடு செய்து வந்தால் நீ உறுதியாக என்னுடைய கடலடிக்கு வந்து சேருவாய். எவ்வாறு புறவீதி மாமண்ட வீதி எல்லாவற்றையும் சுற்றி வந்து கருவறையின் வாசலுக்கு வந்து நிற்கின்ற போது உனக்கு ஒரு மனநிறைவு தெரிகிறது அல்லவா? இறைவனுடைய கருவறையின் வாசலிலே நான் நிற்கிறேன். அவரை கண்ணார காண்கின்றேன். அவருடைய திருவடிகளை நான் பார்க்கின்றேன். இந்த திருவடிகளை நான் சேர்ந்து விட்டேன் என்கின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடு. புலனடக்கி இவ்வளவு நேரமும் கடந்து வந்த அந்த பாதைகள் அத்தனையும் மறந்து போக இந்த திருவடியை மட்டும் பார்வையிடப்பட அந்த திருவடியை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற போது அந்த இடம்தான் நான் சொல்ல வேண்டிய இடம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவ்வாறு தெளிவாக தெரிகின்ற போது வாழ்க்கையிலே நான் செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் இறை வழிபாட்டுக்காக செய்யப்பட வேண்டியவை. அந்த இறைவனுடைய திருவடிகளை சென்று சேருவதற்காகத்தான் இந்த ஒரு முன்மாதிரியான ஒரு ஓட்டம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவிலே கொண்டு அந்த கடமைகளை செய்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை அடைவி. அதனாலே நோய் பிணி பழி பாவம் எதுவுமே உங்களை அணுகாது. ஏனென்றால் எதுவுமே உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, இவ்வாறு செய்கின்றவர்கள் வானுலகம் எழுதுவார்கள். இறைவனோடு செய்கின்ற அந்த பாதையிலே வானுலகத்தை அடைந்து அந்த வானுலகத்தை கடந்து இறைவன் திருவடியிலே அடைகின்ற பேரு. எனவே இந்த உலக வாழ்க்கையில் இருந்து நீங்கள் வானுலகம் செல்வது இதுக்குள்ளே இன்னொன்று குறிப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த உலக வாழ்க்கையிலே வானுலகத்திலே வாழ்கின்ற பக்குவப்பட்ட வழிபாட்டு மரபை பேணுகின்ற தேவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களை பார்த்தால் மற்றவர்கள் தேவர் போல இருக்கின்றார் என்று எண்ணத் தோன்றுகின்ற ஒரு தோற்றப்பாடு உங்களிலே வந்துவிடும். அதனாலே தான் இந்த கொன்றை அணிந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்கின்ற போது உங்களை அறியாமல் அவனுடைய திருமுடியில் இருந்து திருவடிவரை பார்க்கின்ற அந்த பார்வை, முதலிலேயப்படுகின்ற திருவடி, மேலே சென்று 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 திருமுடியை பார்த்து மீண்டும் திருவடிக்கு வருகின்ற போது நான் இருக்கின்ற இடம் இதுதான் என்றதை உணர்த்துகின்ற ஒரு வழிபாடாக இருக்கும். அந்த வழிபாட்டைத்தான் இந்த திருக்கடம்பூர் என்கின்ற திருக்கோவிலில் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் என்று சம்பந்த சொல்லுகின்றார். இந்த திருக்கடம்பூர் என்கின்ற இந்த நூல், இந்த இடம் ஒரு பக்தி சூழலிலே இருப்பது போல அவருடைய பதிகங்களின் ஊடாக எங்களுக்கு தெரிகின்றது. கோவிலுக்கு செல்லாதவர்கள் கூட இத்தகைய ஒரு திருவடிகளை காணுகின்ற ஒரு திருக்கோவில் அங்கே இருக்கின்றது. அந்த கோவிலுக்கு செல்கின்ற போது வழிபாட்டு நடைமுறைகள் எல்லாவற்றையும் பயின்று கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு பயிலுவதற்கு இந்த பதிகத்தை படிக்க வேண்டும். மலரிட்டு எவ்வாறு வழிபாடு செய்வது, எவ்வாறு இறைவனை போற்றி பாடுவது, அறவோடு ஆமையும் பூண்டு அம்துயில் வேங்கை அதளும். அறவத்தை ஆமையோடு பூண்டிருக்கின்றார். அழகான ஆடையாக வேங்கையினுடைய உரித்தோலை அணிந்திருக்கின்றார். விரவும் திருமுடி மேல் வெண்திங்கள் சூடியிருக்கின்றார். அந்த திருமுடியிலே வெண்திங்களை சூடியிருக்கின்றார், அதாவது உண்மையான மூன்றாம்புரை சந்திரனை சூடியிருக்கின்றார். பரவும் தனி கடம்பூர், இந்த தோற்றத்திலே இருக்கின்ற இந்த கடம்பூர் என்கின்ற திருக்கோவிலிலே உறைகின்ற இந்த இறைவன் தான் ஏற்கனவே சொல்லி வந்த அத்தனை வழிகள் மூலமாக நீங்கள் அடைந்தால் அந்த தோற்றத்தோடு உங்கள் முன்னே நிற்பார். இது இந்த உலகத்திலேயே இறைவனுடைய கோலத்தை காணுகின்ற அந்த நிலையிலேயே திருவடிகளை உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பதிவு செய்தால் அந்த வாழ்க்கை ஒரு இறை வாழ்க்கையாக, இறைவனோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். இது அடியார்களுடைய வாழ்க்கைக்கும் அப்பால், இறைவனோடு இணைந்திருக்கின்ற அடியார்கள் அதற்கும் அப்பால், இறைவனே எங்களோடு இருக்கின்றான் என்கின்ற உணர்வோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற முறைமை. அதனாலே தான் கோவில் நடைமுறைகளையும் அங்கே அந்த பதிகங்களிலே பதிவு செய்திருக்கின்றார். இந்த தோற்றத்தை காணுகின்ற போது சில ஒலிகள் உங்களுக்கு கேட்கும். குழல் இசை கேட்கிறது, யாழ் இசை கேட்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே விரும்பி கேட்கின்ற இசை மரபுகள், ஒருவருக்கு புல்லாங்குழல் இசை பிடிக்கும், இன்னும் ஒருவருக்கு யாழ் இசை பிடிக்கும். இந்த இரண்டையும் கேட்பதற்கு வீட்டிலே உங்களுக்கு வாய்ப்பில்லாவிட்டால் திருக்கோவிலுக்கு செல்லுங்கள். இந்த திருக்கடம்பூரிலே சிறப்பாக இந்த இரண்டு இசைகளையும் நீங்கள் விரும்பி வந்து கேட்கலாம். அதற்கும் அப்பால் பறையோடு சங்கம் இயம்பும், பறையொலியோடு சங்கொலி கேட்கும். இது அதிகாலையிலே இறைவனை வழிபடச் செல்லுகின்ற போது இந்த பறை ஒலியையும் சங்கினுடைய ஒலியையும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நிற்கின்ற இடத்தை அவை உணர்த்தும். அதற்கும் அப்பால் பல் கொடி சேர்ந்த மாடங்களை காண்பீர். பல்வேறு விதமான கொடிகள் ஏற்றப்பட்டிருக்கின்ற உயர்ந்த மாடங்களை பார்த்து நீங்கள் வியந்து போகிறோம். நான் பெற வேண்டிய இடம் இதுதான், இறைவன் வீட்டிருக்கின்ற இடம் இதுதான், இந்த வாழ்க்கையிலே நான் இறைவனுடைய இடத்தை கண்டுவிட்டேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வரும். அதனாலே வேல்வரை கண்ணார்கள் ஆடுகின்ற நடனத்தை கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சுற்றி வந்து வருகின்ற போது அந்த கோவிலில் இருக்கின்ற அரங்கத்திலே இந்த பெண்கள் ஆடல் மடை செய்து கொண்டிருப்பார்கள். சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நடனத்தை பார்ப்பதாக இருந்தால் ஒரு பொழுதுபோக்கு என்கின்ற நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் திருக்கோவிலே அந்த நடனத்தை பார்க்கின்ற போது, அவர்கள் செய்கின்ற ஆடல் மடையை பார்க்கின்ற போது, இறைவனுடைய திரு நடனத்தை இவர்கள் சேர்ந்து ஆடுகின்றார்களே என்கின்ற ஒரு வியப்பு தோன்றும். என்றால் ஏற்கனவே இறைவன் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய தோற்றத்தை கூறி இந்த நடமாடும் கோலத்தை நீங்கள் கண்டபோது இவர்களுடைய நடனத்தை அந்த அரங்கிலே திரும்பி பார்த்தால் இறைவனும் அவர்களும் ஒன்றாக இணைந்திருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதைத்தான் சொல்லுகின்றார். திருக்கோவிலுக்கு சென்றால் நாங்கள் இறைவனோடு இருக்கின்ற ஒரு உணர்வை பெறுவோம். வீட்டிலே நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையிலே நாங்கள் வேறுபட்டவர்களாயிருப்போம். முரண்பட்ட எண்ணங்களோடு, சினத்தோடு, பொறாமையோடு, எரிச்சலோடு பல்வேறு தீய குணங்களை எங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு இந்த மனித வாழ்க்கை மிக துன்பமானது என்று நாங்கள் அவலப்பட்டு கொண்டிருக்க வேளையிலே ஒரு திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற போது அங்கே கேட்கின்ற ஒலிகள், இசைகள், ஆடல்கள் அதற்கும் அப்பால் மறையோடு கூடிய பாடல்,
நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை முற்று முழுதாக உணர்த்தக்கூடிய வகையிலே அந்த வேதம் ஓதுகின்ற ஒலி. ஓ, நான் விண்ணுலகுக்கு வந்துவிட்டேன் என்று எண்ணத் தோன்றும். நான் சாதாரண உலகத்திலே இல்லை, இறைவன் வாழுகின்ற இந்த விண்ணுலகத்துக்கு நான் வந்துவிட்டேன் என்று நினைக்கக்கூடிய வகையிலே துல்லியமான அந்த வேத ஒலி உங்களுடைய காதிலே விழுகின்ற போது இறைவனுடைய திருவடிக்கு அருகில் நான் நிற்கிறேன் என்கின்ற எண்ணம் தோன்றும். அதனாலே இறைவன் ஆடுகின்ற அந்த கோலத்தைக் கண்டு மிக மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள். எங்கே சென்றாலும் நடனத்தை காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால், ஆனால் இந்த திருக்கடம்பூரிலே அவன் ஆடுகின்ற இந்த திருநடத்தை காணுகின்ற போது நான் இறைவன் திருவடிகளுக்கு அருகிலே இருக்கிறேன், நான் செல்லுகின்ற இடத்துக்கு வந்துவிட்டேன் என்கின்ற உறுதி தோன்றும். அதனாலே கடந்து வந்த அந்த பாதையை மீள நினைத்து பார்க்கின்ற போது இறைவனை அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் திரும்பி பார்க்கின்ற வேளையில்தான் இந்த பதிகம், சம்பந்தருடைய இந்த திருக்கடம்பூர் பற்றிய பதிகம், மேள ஒரு முறை வழிபாட்டு நிறமுறைகளை நமக்கு கற்பிப்பது போல, பயிற்றுவது போல பாடப்பட்டிருக்கின்றது. அதனாலே தான் அந்த பதியத்தை எடுத்து படிக்கின்ற போதெல்லாம் ஒரு கோவிலுக்கு சென்று நாம் என்ன செய்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வோடு எங்களை அது அழைத்து செல்கின்றது. அதாவது பாடலோடு ஆடல் அறாத கலு கழி வீதி, அந்த திருக்கோயிலுடைய வீதிகளிலெல்லாம் பாடலும் ஆடலும் செய்கின்ற ஓசையோடு கலி கழாத கலி என்று ஆரவாரமாக இருக்கான். ஒரு பக்கம் பாட்டு நடக்கின்றது, இங்கே ஆடல் நடக்கின்றது, ஆடல் என்றால் அதனோடு தொடர்புடைய இசைக்கருவிகளெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு திருக்கோயில்களிலே காண முடியாத ஒரு திருக்காட்சி இது. திருவிழா காலங்களிலே சில வேளைகளில் சில கோவில்களில் இப்போது அதை தொடங்கியிருக்கிறார். ஆனால் அன்று அப்படியில்லை. சம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் இந்த திருக்கடம்பூர் என்கின்ற திருக்கோவிலிலே திருக்கோவிலுடைய புறவீதியை சுற்றி வந்தால் அங்கே ஆடலும் பாடலும் மிகவும் அழகாக அரங்கேறி கொண்டிருக்கும். அந்த ஒலி ஒரு ஆரவாரமான ஒலியாக, ஒரு துள்ளல் ஒலியாக உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நீங்கள் இருக்கின்ற இடம் தேவ உலகம் போல தோன்றும். உள்ளத்திலே இருக்கின்ற அத்தனை துன்பங்களும் வெளியிலே செல்ல, மனம் மாசு அகன்று, தீய வினைகளெல்லாம் உங்களை விட்டு அகன்று, நீங்கள் ஒரு வழிபாட்டு உணர்வோடு முழுமையாக இறைவனுடைய திருவடிகளை நோக்கி நான் செல்லுகின்றேன் என்ற அந்த நிறைவான அந்த பயணத்திலே நீங்கள் சேர்ந்திருப்பீர்கள். அதனாலே தான் பக்தி சூழலிலே திருக்கோவில் அமர்ந்திருந்தால் அது மனிதனை பண்படுத்தும். எனவே திருக்கோவில் என்பது ஒரு மருந்தகமாக இருக்கின்றது. மனத்துக்கு மருந்து கொடுக்கிறது, உடலுக்கு மருந்து கொடுக்கிறது, மனமும் உடலும் செம்மை உற இந்த மருந்தகத்தை நாடி மக்கள் ஓடுகிறார்கள். ஆனால் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிகம் எங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றது. இந்த பாடல்களை பாடிக்கொண்டு கோவிலை சுற்றி வந்து வலம் வந்து மலரிட்டு வழிபாடு செய்தால் நீங்கள் அந்த மருந்தகத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு போகின்ற போது உலக வாழ்க்கையிலே நீங்கள் கண்டு பயந்து இந்த மருந்தை நான் உட்கொள்ள முடியாது, இந்த ஊசி மருந்து எனக்கு ஏதாவது தீங்கு உழவித்து விடுமோ என்கின்ற அந்த துன்ப நிலைக்கு ஆளாகவும், இங்கே மருந்து இருக்கிறது, என் உடல் நோயும் உள நோயும் என்னை சார்ந்தவர்களுடைய நோயும் தீரும், அவர்களுக்காகவும் நான் வழிபாடு செய்வேன் என்கின்ற உறுதியாக அந்த திருக்கடம்பூருக்கு ஒருமுறை செல்ல வேண்டும். கூட்டாக எல்லோருமாக இணைந்து சென்றால் நல்லது. ஆனால் அவ்வாறு செல்ல முடியாத நிலையிலே இந்த பதிகத்தை எடுத்து வீட்டில் இருந்து ஒவ்வொன்றாக படிக்கின்ற போது அந்த கோவிலை பலம் வந்து வழிபாடு செய்த ஒரு நிறைவான மகிழ்ச்சி உள்ளத்திலே தோன்றும். இந்த பிறப்பினுடைய காரணமும் தெளிவாக தெரியும். அந்த வகையிலே இந்த பதிகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும். திருக்கடம்பூருக்கு ஒருமுறை போக வேண்டும் என்று ஒரு நேர்த்தி கடனோடு இதை படிக்க வேண்டும் என்று ஒரு பணிவான வேண்டுகோளையும் முன்வைத்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.